இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு ஒரு புதிய உத்தி இப்பொழுது பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் சமீபத்தில் ஐந்து ஆண்களால் கூட்டி செல்லப்பட்ட ஒரு பெண் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நினைவின்றி கண்டறியப்பட்டார் போலீஸ் மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கை அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறது அந்த பெண்ணுக்கு அந்த மாலை வேளையில் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை நினைவுகூர முடியவில்லை ஆனாலும் பரிசோதனை முடிவுகள் அவர் பல பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதி செய்தது அவருடைய இரத்தத்தில் ஒரு வகையான மருந்து பொருள் கலந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மருந்து பொருளின் பெயரை இந்த வீடியோவில் நான் குறிப்பிட விரும்பவில்லை அப்படி நான் குறிப்பிட்டால் அதை சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடும் அந்த மருந்து பொருள் தற்போது பலாத்காரத்துக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அந்த மாத்திரை உண்மையில் தூக்கத்திற்கான ஒரு சிறிய மாத்திரை இது தற்போது கைவர்களால் அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்ய நினைக்கும் பெண்ணை சுயநனவு இல்லாமல் போக செய்வதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது விருந்துகளில் இந்த மாத்திரை கொடுக்கப்பட்ட நபரின் மூளை தற்காலிகமாக செயலிழக்கும் அதனால் அவருக்கு நடந்த நிகழ்வுகள் எதுவும் நினைவுகூர முடியாது அதையும் விட அந்த மாத்திரை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட நபர் கருத்தரிப்பதை தடுக்கிறது எனவே பாலியல் பலாத்காரம் செய்பவர் பின்னாளில் பெட்டர்னிட்டி டெஸ்ட் மூலம் அடையாளப்படுத்தப்படுவாரோ என்கின்ற பயத்திலிருந்தும் அந்த கைவர்கள் தப்பிக்க இது உதவுகிறது இந்த மாத்திரையினால் இன்னும் பல மோசமான நிரந்தரமான பின்விளைவுகளும் இருக்கிறது இந்த மருந்தை எளிதில் ஒரு பெண் குடிக்கும் பானத்தில் கலந்து கொடுத்து விடுகிறார்கள் இந்த மாத்திரை எளிதில் எந்த ஒரு பானத்திலும் விரைவில் கரையும் தன்மையுடையது இதற்கு தனி சுவையோ தனி கலரோ கிடையாது எனவே பானத்தின் கலரோ சுவையோ இந்த மாத்திரையை கலந்த பின்னும் மாறுவதில்லை அதனால் அந்த பானத்தை குடிப்பவருக்கு அவருடைய பானத்தில் மருந்து கலந்திருப்பதே தெரியாது அதை குடிப்பதால் அவருடைய நினைவு திறன் பாதிக்கப்பட்டு மறுநாளோ சம்பவம் நடந்த பின்னோ அதனை பற்றிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுடைய நினைவில் இருப்பதில்லை கயவர்கள் இந்த மருந்தை மருந்து துறையில் இருக்கக்கூடிய யாரிடமிருந்தும் பெறலாம் அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடியது இன்டர்நெட் பக்கங்களில் இந்த மருந்தை எப்படி உபயோகிப்பது என தெளிவாக விளக்கிக் கூறக்கூடிய வெப்சைட்ஸ் கூட இருக்கிறதாம் பெண்களே தயவுசெய்து வெளியில் செல்லும்போது அதிக கவனத்துடன் இருங்கள் பாய் ஃப்ரெண்டுடன் வெளியிலோ ஒரு டின்னர் என்று எங்கு யாருடன் வெளியில் சென்றாலும் நீங்கள் குடிக்கும் அல்லது சாப்பிடும் உணவுப் பொருட்கள் அல்லது பானங்கள் இவற்றில் அதிக கவனம் வைத்திடுங்கள் கேன் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் இவையெல்லாம் சீல் உடைக்கப்படவில்லை என்பதை பருகும் முன் உறுதி செய்யுங்கள் வேறு அறிமுகமில்லாத நபர்கள் உங்களுக்கு காப்பியோ கூல் ட்ரிங்க்ஸோ வாங்கி கொடுப்பதை அனுமதிக்க வேண்டாம் வேறு யாருடைய பானங்களை விளையாட்டுக்கு கூட டேஸ்ட் செய்து பார்க்க வேண்டாம் ஆண்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை தெரிவித்து எச்சரிக்கைப்படுத்துங்கள் முடிந்தவரை பகிருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்